பிரேஸ் த லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமே. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கிருபை என்பது தேவனுடைய பிரசன்னம், தயவு, வல்லமை ஆகியவற்றை குறிக்கிறது. அது தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அருளப்படும் ஒரு பரலோகத்திலிருந்து வரும் பலனான ஒரு சக்தி தான் அந்த கிருபை. இந்த கிருபையானது நமது பலவீனங்கள், பாடுகள், துக்கங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றிற்கும் தேவனுடைய கிருபை வந்து நமக்கு போதுமானதாக காணப்படும். நமது பலவீனத்தில் தேவனுடைய பலனே நமக்கு பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். பலவீனமான நேரத்தில் நீங்கள் இந்த வசனத்தை நாவில் சொல்லுங்க, அதை ஜெபிங்க, அந்த வசனத்தை சொல்லி. அதாவது, கர்த்தருடைய கிருபை எனக்கு போதும், பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாக எனக்கு விளங்கும் என்று இப்படியாக நீங்கள் சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்கள் பலவீனங்களெல்லாம் மாற்றி, உங்கள் பலவீனத்தை அதை சந்தோஷமாக உங்களுக்கு மாற்றி தருவார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.